தமிழக கிரிக்கெட் வீரர் ஜெகதீசன் தொடர்ந்து 5 போட்டிகளில் சதமடித்து முதல் தர போட்டிகளில் சாதனை படைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சந்தானம் வழங்குகிறார். சந்தானம், ஜெகதீசனின் சாதனை குறித்து விரிவா சொல்லுங்க. பூங்குழலி, இந்தியாவில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய விஜய் அசாரே தொடர்ல தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் சதமடித்து தமிழக வீரர் ஜெகதீசன் சாதனையை படைத்திருக்கிறார். உலக அளவில் பார்த்தால் கூட சர்வதேச அளவிலான போட்டிகளில் கடந்த 2015 ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில இலங்கை அணியினுடைய கேப்டனாக இருந்த குமார் சங்கக்காரா தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் சதமடித்திருந்தார். அதே போல தென்னாப்பிரிக்க அணியில பீட்டர்சன் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் சதமடித்தார். இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நடைபெற்ற விஜயசாரி தொடர்ல கர்நாடக அணியை சார்ந்த தேவ்தத் படிக்கல் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் சதமடித்தார். இதுவே உலக அளவுல சாதனையாக இருந்த நிலையில இந்த ஆண்டு தற்போது நடைபெற்று வரக்கூடிய விஜயசாரி தொடர்ல தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் சதமடித்து தமிழக வீரர் சாதனை ஜெகதீசன் சாதனை படைத்திருக்கிறார். ஏற்கனவே அருணாச்சல பிரதேஷ் கோவா உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேஷ் உள்ளிட்ட அணிகளுக்கு இடையாக சதமடித்த நிலையில் இன்று தற்போது நடைபெற்றக்கூடிய போட்டியில 70 பந்துகளில் சதமடித்து இந்த 5 போட்டிகளில் தொடர்ச்சியாக சதமடித்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற சாதனையை தனதாக்கியிருக்கிறார். விஜயசாரி தொடரை பொறுத்தவரை இதுவரை இந்தியாவில் வந்து நடைபெற்று இருந்தாலும் அந்த தொடர்ல ஒரு ஆண்டில் அதிகபட்ச சதம் அடித்ததே 4 சதங்களாக இருந்தது. தொடர்ச்சியாக தற்போதே அவர் முதல் 6 போட்டிகளிலே 5 சதங்களை தொடர்ச்சியாக அடித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த 4 ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஜெகதீசன் இருந்த நிலையில தற்போது அவர் அணியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில தற்போது அவர் மீண்டும் தொடர்ச்சியாக 5 போட்டிகளில் சதம் அடித்து இருக்கும் நிலையில அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய இந்த IPL தொடர் மினி ஆக்ஷனில் இது ஒரு முக்கிய பங்காக வகிக்கும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார்.